ரெண்டு பேருக்கும் வாங்க விவாதிப்போம். ராகுலுக்கும் மோடிக்கும் என்ன வித்தியாசம்? பொருளாதார கொள்கையில் என்ன வித்தியாசம்? கல்விக் கொள்கையில் என்ன வித்தியாசம்? பாதுகாப்பு கொள்கையில் என்ன வித்தியாசம்? நீர் கொள்கையில், நீர் வளப்பெருக்கத்தில், நீர் மேலாண்மையில் ஏதோ ஒன்றில் நீங்கள் ரெண்டு பேரும் மாறுபடுறீங்க. ரெண்டு பேருமே திருட்டு போயிடுங்க. ரெண்டு பேருமே யோகிக்கப்போ, ரெண்டு பேருமே இவன் ரெண்டு பேருமே நாட்டின் பாதுகாப்புக்கு வேற இடத்துல இருந்து போர் விமானம் வாங்குறான். நாங்கள் வாங்கும்போது அவ்வளவு இது இல்லையே, நீ ஏன் இவ்வளவு கொடுத்த? அதே ரெண்டு பேருமே வாங்குறான். வாங்குவதில் முதலீடு செய்கிற என் தேசம் ஏன் உற்பத்தியில முதலீடு செய்யல? பதில் உண்டா? ஏதாவது சொல்லு. அவன் என்ன பண்றாங்க? இந்த மூஞ்சியை பார்க்குறாங்க, இந்த நிறத்தை பார்க்குறாங்க, உயரத்தை பார்க்குறாங்க. கிராமத்தான் ஒரு காட்டான் சின்ன பெய்த கத்துறான்னு தவிர்க்க பார்க்காத. தனி மனிதன் குரல் என்று எதையும் தள்ளி வைத்து விட முடியாது ராஜா, எதையும் தள்ளி வைத்து விட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், வேதங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டது தான். இன்னைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு 4 பேர், நாளைக்கு 400 பேர், நாளை மறுநாள் 4000 பேர், அதுக்கு பிறகு 400,000 பேர், அதுக்கு பிறகு 4 கோடி பேர், அதுக்கப்புறம் நாடு, அதுக்கப்புறம் உலகம். எல்லா தத்துவங்களும் இப்படி உருவானதா ராஜா? நிராகரிக்க முடியாது. இத்தாலியின் மகாகவி தாந்தே நாடு கடத்தப்பட்டான். பேரறிஞன் ரூசோ ஜெனிவால இருந்து விரட்டப்பட்டான். உலக மாபெரும் மேதை மார்க்ஸ் ஜெர்மன்ல இருந்து விரட்டப்பட்டார். சொந்த நாட்டில் குடியிருக்க முடியாத நிலைமை வந்து ஓடி போனா. ஆனால் உலகம் இன்னைக்கு போற்றிட்டு இருக்கு. நீ எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு அடக்குமுறை, எவ்வளவு என் குரல் வழியை நெறித்தாலும் நான் எழுப்புகிற இந்த குரல்களுக்கு ஒரு நாள் இந்த தேசத்தின் தலைவர்கள் பதில் சொல்லாம தப்பிக்க முடியாது. ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட் அளவு கூட இல்லாத பிரான்ஸ் அவன்கிட்ட போய் நாட்டின் பாதுகாப்புக்கு நீ போர் விமானம் வாங்குற. ஆனா வாய் நான் வளர்கிறேனே மம்மி, ஹார்லிக்ஸ் பாய் மாதிரி இந்த பையன் சொல்லான்ல, புள்ளமா இருப்பான் ஆனா அப்படி கட்டவர்கள் வரைக்கும் ஊண்டி நிமிந்து நான் வளர்கிறேனே மம்மி அது மாதிரி. நெஞ்சு 56 இன்ச் இருந்து பையன்ல ராஜா, நெஞ்சுக்குள்ள இதயம் பெருசா இருக்கணும் ராஜா, அது ஒழுங்கா இருக்கணும்ல. அது பூரா வஞ்சகமும் நஞ்சுமா இருக்கு. பிரச்சனை அதுதான், இந்தியா ஒரு துணைக்கண்டம் வளர்கிற வல்லாதிக்கம் என்று பேசிக்கொண்டிருக்குது. வளர்கிற வல்லாதிக்கம் 2020 வல்லாதிக்கம் ஆகும்னா ஏ அப்துல் கலாம் சொல்லிட்டு சேர்ந்து விட்டாரு. இது என்ன வல்லாதிக்கம்? ஒரு நாடு வல்லாதிக்கம் என்ன? நீங்க பாரு, நீ பிரான்ஸுக்கு போர் விமானம் வித்தா சரி, அவன்கிட்ட நீ போய் வாங்குறிய எப்படி? ஒரு கேள்வி எழுப்பணும், நீ பதில் சொன்னிய. பிரான்ஸ் இந்த போர் விமானத்தை இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டுக்கு விற்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணானா? பாகிஸ்தானுக்கும் விற்பான், பங்களாதேஷுக்கும் விற்பான், அமெரிக்காவுக்கும் கொடுப்பான், ஆஸ்திரேலியாவுக்கும் கொடுப்பான், சீனாவுக்கும் கொடுப்பான், எல்லா நாட்டுக்கும் கொடுப்பான். நீ துப்பாக்கி ரஷ்யாவில் வாங்குற, பீரங்கி இத்தாலியில் வாங்குற, தோட்டாவே வேற ஒருத்தன்ட்ட வாங்குற, நீ என்ன தான் தயாரிப்ப? சாம்பிராணி, ஊதுபத்தி, வேற தயாரிப்ப? வேற என்ன தயாரிப்ப? திருநீர், அதிகபட்சம் திருநீர், குங்குமம், வேற என்ன தயாரிப்ப? எல்லா நாட்டிலையும் அங்கங்க அங்கங்க இருந்து போற இந்த இராணுவ தளவாடங்களை கருவிகளை வாங்கிட்டு எந்த நாட்டோட சண்டை கொட்டி என்னை காப்பாத்துவேன்? டே, மொட்டை அருவானா இருந்தாலும் சொந்த அருவாளா இருக்கணும்டா. யோ, செருப்போ விளக்கு மாற கட்டக்கம்போ நம்ம தான் இருக்கணும்யா. யோ, என்னையா நீ நாட்டின் பாதுகாப்புல கூட தற்சார் படையில கேட்டா எல்லா நாடுகளும் அப்படித்தான் பண்ணு. அப்பெல்லாம் உனக்கு தெரியல, ஜப்பான் வேற நாட்டுல கருவி வாங்கினதோ, ஜெர்மன் வேற நாட்டில் கறி வாங்கினதும் நான் பார்க்கல, சீனா வாங்கினதெல்லாம் தெரியல. இவங்க ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என் தம்பி தங்கையில் கவனிக்கணும், இராணுவ பேரணி எடுத்துவாங்க, கைங் 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 இது பண்ணுறது, ஒட்டகத்தில் போகிறது, குதிரையில் போகிறதுலாம் தலைவர்கள்லாம் உட்காந்து கொட்டாய் விட்டு பார்த்துருப்பாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சீனா இந்த மாதிரி பேரணி எடுத்து நீ பார்த்துருக்கியா? காட்டு பார்ப்போம். காட்ட மாட்டான். அந்த பையன் எல்லாரும் இருள் கண்டி கூடி கிடக்கிறான், என்ன வச்சிருக்கான்னே தெரியல, அவன்கிட்ட என்ன இருக்குனே தெரியல. ஏன்? உண்மையிலே இராணுவம் வச்சிருக்கான். அதனால அவன் ரகசியம் காக்குறான். உனக்கு தெரியாது, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு நாள் திடீர்னு சம்பந்தம் இல்லாம ஒரு அரை மணி நேரம் மேல
வான்படையை வச்சு ஒரு வித்தையை காட்டினாம் பாருங்க சீனா, சரசர 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 சரசரனா அடிச்சு மிரட்டி டாக்குன்னு அமைதியாயிட்டான். உலகமே அரை மணி நேரத்தில் நெஞ்சடைச்சு செத்துருச்சு. ஏ அப்பா என்னடா என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுலேருந்து சீனா இங்கே பாருங்க பாகிஸ்தான்லேருந்து தீவிர போர் நடக்கும், பதிலடி கொடுப்போம், என்ன செய்வோம்ன்ற தெரியாது இந்தியா. சீனா லடாக்கில் ஊடுருவி ஓடியாந்து குடிசை போட்டான். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குருவோம் நீங்கள். இவங்க இவ்வளோதான் இவங்க இலச்சனை. அங்கே வாழாட்ட முடியல, அருணாச்சல பிரதேசம் என்னதுன்ட்டான். அப்படிலாம் பேசக்கூடாது, பேசி தீர்த்துக்குருவோம். அங்கே நடு இடத்துல போய் கூட்டம் போடுறதில்லை மோடி. இந்த எல்லையில் இங்கிருந்து அந்த அருணாச்சல பிரதேசத்துக்கு போகாமல் ஓரத்தில் நின்று பேசிட்டு ஓடியாந்துடுறது. கேட்டா நாங்கள் தான் சவுக்கித்தார். இப்படி இப்படி தூங்கி விழுகிற வாட்ச்மேன்களை எல்லாம் நாட்டின் காவலர்களாக வச்சோம்னா நம்ம நிலைமை என்னன்னு பாருங்க. வெங்கலம் மாதிரி ஒரு ஃப்ராடு கூட்டம் உலக வரலாற்றிலே கிடையாது. பொய். இப்போ பாருங்க 4 லட்சம் ரூபாய் தொழில் தொடங்குவதற்கு எல்லாருக்கும் கொடுப்பான். 15 லட்சத்தை கொடுத்தாதான் சொல்லிடுறேன். அடப்பாவி நீ 15 லட்சம் கொடுத்தது இன்னும் செலவழிச்சு முடிக்கலையே, இப்போ 4 லட்சமா அதை எங்கன்றது? எப்படிப்பட்ட ஆளுக பாருங்க. ஒருத்தன் இவருங்க 400 ரூபாய் கொடுத்தால் வாழ்நாள் முழுக்க இருந்து சாப்பிடலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ணிடுறேன். எந்த கொஸ்டி? இந்த மோடி கொஸ்டி, ராகுல் கொஸ்டி தான். வாழ்நாள் முழுக்க இருந்து சாப்பிடலாம். வாழ்நாள் முழுக்க 400 ரூபா கொடுத்தா இருந்து சாப்பிடலாமா? ஒரு வேலைக்கும் போண்டியதில் உட்காந்து சாப்பிட்டே இருக்கலாம் இருக்கேன்ட்டு 400 ரூபாய் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த கடைக்கு போகிறாங்க, விளம்பரம் பண்ண இடம் பெரிய கூட்டம், பெரிய கூட்டம். 400 ரூபாய்க்கு வாழ்நாள் முழுக்க உட்காந்து சாப்பிடலாம்னா போக மாட்டானா மக்கள்? போய் நிற்கிறான். இடித்து பிடிச்சிக்கிட்டு உள்ளே போனால் அங்கே உள்ளே உட்காந்துருக்கவே நாக்காளி விற்கிறேன். நாக்காளி விற்றுக்கிட்டு வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வெறும் 400 ரூபாதா சார், ரொம்ப ஸ்ட்ராங் நாற்காலி, நீங்கள் வாழ்நாள் முழுக்க உட்காந்து சாப்பிடலாம் சார் இதில். இந்த இந்த கதை தான் இவங்க. நான் வங்கியில் உனக்கு 2000 போடுறேன், உனக்கு தொழில் தொடங்க 4 லட்சம் தரேன், உனக்கு 72000 போடுறேன். இந்த நாக்காளி வியாபாரிகள் தான் இவங்க. டே தற்காலிக பசியை தீர்ப்பவன் அல்ல தலைவன், மக்களின் நிரந்தர பசியை போக்குகிறது எவனோ, அதற்கு திட்டம் தீட்டுகிறவன் எவனோ, அதை செயல்படுத்துகிறவன் எவனோ, அவன்தான் தேசத்திற்கு தேவையான தலைவன். நீயே மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பயலுக. நீங்க நீ என்ன, நீ என்ன, உனக்கு ஒரு திட்டம் இருக்கா? உன் நாட்டில் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரம் உனக்கு இருக்கா? நீ சிந்திக்கல. காந்தியின் உதவியாளர் இந்த தஞ்சை மண்ணின் மகன் ஜேசி குமரப்பா சிந்திச்சு எழுதி வச்சார்ல, அதை செயல்படுத்த துப்பு இருக்கா? இல்ல. அதுக்கப்புறம் உற்பத்தி பொருளாதாரம் அப்படின்னா உனக்கு ஒண்ணு இருக்கா? எல்லா நாடும் மேடின், சீனா மேடின், ஜப்பான் மேடின், ரஷ்யா மேடின், சிங்கப்பூர் மேடின், சின்ன நாடு சிங்கப்பூர் மேடின், ஜெர்மன் மேடின், பிரான்ஸ் மேடின், இந்தியா மேக்கின். திட்டம் என்ன? ஜப்பான் ஓடியாந்து இந்தியாவில் தயாரி, வாங்கல் இந்தியாவில் தயாரிக்கலாம், வாருங்கள் இந்தியாவில் தயாரிக்கலாம், யாரும் வாங்க நான் புள்ளப்பத்து தர நீங்க கொண்டு போங்க. இந்த முறை எவ்வளவு கேவலமானது! இது ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கை. வாடகையிட யார் வருவா என்னோட? இது ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கை. கற்பப்பையை வாடகைக்கு விடுகிற தாய்மார்களின் கொள்கை தான், அந்த நிலைதான் இந்த பொருளாதார கொள்கை.